ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் திரும்பவும் ட்ராஃபி புஷ் தான். ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நம்ம 7350 சம்திங் போயிருப்போம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளே பண்ணி மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட 2.6 ஆக் சைக்கிள்டுக்கு வச்சு ட்ராஃபி புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் லாஸ்டே கிடையாது, ஒரே வின்னு தான். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அடிச்சா. ஸோ ஃபஸ்ட் அட்டாக் ஜம்ப் பண்ணியிருக்கோம், எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் சுற்றுறான், சர்ச்சிங் ஃபார் ஓப்போனண்ட். லெக்லி நால் ஓகே, ஐஸ் ஸ்ப்ரெட் ப்ளஸ் லாகு. ஃபயர் பால் அடிக்க தேவையில்லை, வேல்யூ இல்லை. வேல்யூ இருக்கு, பட் ஆனால் எஸ்கேப் ஆயிட்டானா? எஸ்கேப் ஆயிட்டா, எஸ்கேப் ஆயிட்டா. அந்த லெவலில் அவங்கக்கிட்ட ஃப்ரீஸ் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். கரம் முடித்தாங்க. ஓகே, அவங்ககிட்ட இப்போ எலிக்ஸர் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இல்லை, திரும்ப ஆக போட புஷ் பண்ணுறேன். 2.6 ஆக பொறுத்தவரை இப்படி தான் பிளேஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும். சரி, கரெக்டாக நாலு எலிக்ஸர் டிஃபென்சிங் கார்டு வச்சுருக்கோம். ஓகே, அவங்ககிட்ட ஃபயர் பால் இருக்குது, லூன் இருக்குது, ப்ளஸ் ஆர்ச்சர் இருக்குது, டெஸ்லா இருக்குது. 1, 2, 3, 4, 5 ஆமாம், மொத்தம் 5 கார்டு பில் பண்ணியிருக்கோம். நான் பேலன்ஸ் 3 கார்ட்ஸ் வச்சுருக்கேன். அடாகண்ணா வரட்டும் வரட்டும். லாக் போட்டுக்கிறேன். அவன் அவனோட அந்த ரேஜ் அவன் அது லெஃப்ட் சைட்லேருந்து வராப்பில் இந்த வட்டி. வாடா 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 வாடா. ஏய், என்ன டெஸ்லா போடல, எதனால? எலிக்சர் இல்லையே ஒருவேளை அவங்கிட்ட. என்ன அவன் பண்ணுறது நமக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஈஸி வின்னு. பையன் வந்துட்டான் வந்துட்டான் உள்ளே வந்துட்டான். அது எப்படி நான் விட்டு போவேன்? பட் ஆனால் என் ஸ்கெல்டன்ஸ் உள்ளே போன்ட்டானுங்கப்பா. அந்த ஒரு எலிக்சர் கார்டு உன் டவரே தூக்கிடுச்சு பார்த்தியா? எவால்வேட்டான ஸ்கெல்டன்ஸ் வாழ்க, தேரமான செய்கை போ. அவனா ஒரு 30 செகண்ட் உள்ளே வராமல் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கனெக்ஷன் லாஸ்ட் எதாக இருக்கலாம், ஆனால் அந்த 30 செகண்டுக்கு நம்ம லீடிங் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு பிடிச்சி போயிட்டோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு அந்த அளவுக்கு எதிர்பார்த்தமா போல சப்பையாக முடிச்சு. ஓகே, 3G வந்திருக்கேப்பில், நாங்கள் 5G யூஸ் பண்ணுறோம்ப்பா. நாங்கள் தான் உங்களோட ஸ்பீடாக இருப்போம். ஓகே, ஒரு ஹிட்டு தான் கிடைக்கும். நைஸ் மஸ்கி மஸ்கி, நான் சாப்பிடிக்க விரும்பல. ஸோ இந்த இடத்துல இவனை போட்டுக்கலாம். இப்போ சேர்த்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாகணும். ஓகே, ஸ்கெல்டன்ஸ் கொஞ்சம் மஸ்கியை காலி டேங்க் பண்ணி கேவலமாக டேங்க் ஆச்சு. ஓகே, ஒரு ஃபயர் பால், ஒரு லாக் போட, ஈஸி டிஃபனிங். ஆனால் இதில் நான் லாக் மட்டும் போடலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் எடுப்பானுங்களா? ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் உங்கள் கால்வாசி சவர் கூட தூக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கும் அவன். நல்ல எமோட்டு, நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. இப்படி போடுவோம், இவனை இப்படி போடுவோம், தப்பாக இறக்கிட்டேன். இட்ஸ் ஓகே, ஒரு ஹிட்டு தான் எடுத்திருக்கான். எனக்கு கிங் டவர் ஆக்டிவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இப்போ நான் கன்ஃபார்ம் மஸ்கி போட்டே ஆகணும் இந்த இடத்துல. சூப்பர், ஃபயர் ரேகர்ஸ் அவ்வளோ பவரா, எத்தனை ஹிட்ரா எடுத்தான்? நான் அடுத்ததோட டேமேஜ் லீடிங் போயிட்டான் டப்புன்னு, கொசுக்குன்னு போயிட்டாப்புல. ஓகே, வேல்கேரி சுற்ற விடுவோம், இந்த இடத்துல இவனை வச்சுக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட ஸ்கெலிட்டன்ஸ் அவன் கன்ஃபார்ம் லெஃப்ட் சைடில் ஏதாவது போடுவான். நான் ரைட் சைடில் போட்டு புஷ் பண்ணியிருக்கேன், அதனால் அவன் மட்டும் ரேம்ரைட்ரு போட்டால் சோழி முடிஞ்சிடும். பட் ஆனால் எலிக்சர் இல்லை போல இருக்குது, டிஃபெண்டிங் கொஞ்சம் பார்த்துருக்கான். எப்படியோ லீடை பிடிச்சிட்டோம், விட்ட லீடை பிடிச்சாச்சு.
ஓகே ஃபயர் பால் வேல்யூ இருக்குது. செம்மையா நம்ம ஆக எத்தனை ஹிட் எடுத்தானே தெரில. இந்த மேட்ச் லைட்டாக டஃப் கொடுக்குறான் பட் ஆனால் அவன் ஆல்ரெடி விட்டுட்டான், லீடை விட்டுட்டான். ஸோ நான் வின் பண்ண போகிறேன் மேட்சை, அதில் டவுட்டே தேவையில்லை. அது ரத்த போட்டுக்கிட்டா. ஐயோ ஃபயர் பால் அடிக்கணுமே, ஃபயர் பால் இல்லையே, ஃபயர் பால் இல்லையே, ஃபயர் பால் இல்லையே. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, ஃபயர் பால் வந்துருச்சு. ஆனால் நான் இந்த மாதிரிலாம் ஏன் அந்த ஐஸ் குளத்தை இறக்குனா வீணாக போயிடும். சார் லாஸ்ட் மந்த்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டக்கு டக்குன்னு இறக்கி விட்டேன் தான். ஸோ கைஸ் ரெண்டு மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணலாமா? ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக போல நமக்கு டைம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆகலை, வெறும் 6 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மேட்ச்சை செதுக்கி விட்டு போகலாம். என்னோட சைனாக்காரன் இதில் லாக் போட்டுக்கலாம். ஏ ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்டு, ஒரே ஹிட்டு தான் எடுத்துருக்கானுங்களா ஆக்ஸ் ரெண்டு பேரும் போயிட்டு. ஸோ கைஸ் இந்த அவன் பிரின்சஸ் போட வாய்ப்பு இருக்கு, போட்டிருக்கானே. எதிர்பார்த்தனேடா நான் தான் உன் பிரின்ஸ. இப்போ திரும்ப ஆக் போஷன் மட்டும் பாரு, எலிக்ஸஸ் இருந்து தொலையலை. ஓகே ஃப்ரீயாக விடுவோம். இப்போ ஒரு ஆக் புஷ். ஓகே இது போதண்டா எனக்கு கண்ணா, நம்ம கிட்ட வேலைக்கு ஆக முடியாது. ரெண்டு எலிக்ஸர்ல முச்சம் பாத்தியா. ஓகே ஃபயர் பால் வேல்யூ லாக் யூஸ் பண்ணக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோ ரகுவரன். இல்லை யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. ஸோ யூஸ் பண்ணியாச்சு, நான் கொஞ்சம் லீடிங் எடுத்தாலும் பரவாயில்ல டேமேஜ். ஏன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேன். இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணியாச்சு. ஆகு 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 ஆகு, ரஷ் பண்ணுறேன் போட்டு அவனுக்கு லாக இறக்கி விட டைமே கொடுக்கல நான். ஓகே இப்போ அவன் பெரிய புஷுக்கு ட்ரை பண்ணுவான் கன்ஃபார்மாக. ட்ரை பண்ணுறேன், பண்ணியிருக்கான் வகை நம்ப புஷை காமிப்போம். முடிஞ்சியா? பையன் திணறான், முடியல அவனால். ஸோ இன்னும் ஓரிட்டு சூனி முடிஞ்சு. உன்னை இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நேரமா. வாடா வாடா வாடா. ஏன் இவன் நம்மளோட ஃபயர் பாலோட வேல்யூ நச்சுன்னு போடுவோம். எக்ஸ்பெக்ட்டுக்கான யூசேஜ் இல்லை, கிவ் அப் பண்ணிட்டான். அட போடா இதுக்கு மேலே நம்ம முடியாது, டைம் இல்லை. நம்ம ட்ரிபிள் தட்ட ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். முடியுமானே 5, 4, 3, 2, 1. இது எப்படியோ என்னோட வீடியோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வேறு ஸ்ட்ராட்டஜியோட வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அதிகபட்சம் எக்ஸ்போ கேம் பிளே தான் பண்ணிட்டுருக்கேன். அதை விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.